சரியான நபர், எனக்குன்னு தெரியல இந்த நாட்டில் ஒரு சரியான நபர் இருக்காரான்னு. சொந்த தேவைகளுக்கான அரசியல் ஆய்வுகளால் நடந்திருக்கு. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கறது நாடு இன்னும் மேம்பாட்டுக்கு முன்னேற்றம் அடையணும். இவங்க உள்ளதெல்லாம் சுரண்டிருந்தது பத்தாக்கு, மக்கள்கிட்ட வர்ற அந்த வருமானத்தையும் சுரண்டி இன்னும் வாழ பார்க்குறாங்க. அப்படியா ஒரு அரசியல் போகும், அந்த நாடு உருப்படுமா? அரசாங்கம் மாறி வரணும், மாறி வந்தால் தான் எங்களுக்கு. எங்கட எதிர்பார்ப்பு என்ன, நாங்கள் இப்போ வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே ஜனங்கள்லாம் இருக்காங்க. இவங்க வர்ற ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அவங்கவுங்க தேவைகளை செஞ்சுட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. சரியான நபர், எனக்குன்னு தெரியல இந்த நாட்டில் ஒரு சரியான நபர் இருக்காரான்னு. அப்படி ஒரு சரியான நபர் இருந்தார்னா நம்ம நாடை மீட்டெடுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இன்னும் மோசமான நிலைமைக்கு இந்த நாடு போயிடும். யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னும் இருக்க மிச்ச மீதியெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு அவங்கவுங்களாம் அரசியல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் இதை ஒரு வியாபாரமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியலுங்கிறது வந்து சேவையாக செய்யணும். அந்த சேவை மனப்பான்மை உள்ளவங்களுக்கு தான் நம்ம இதை கொடுக்கணும். அரசாங்கம் மாறி வரணும், மாறி வந்தால் தான் எங்களுக்கு உரிமையை கொடுக்கணும். நானே மாறி வரணும், மாறி வந்து என்ன நடக்கும் பார்க்கணும். ஒரு மனம் நல்லா விலைவாசியை குறைச்சி எல்லாம் செஞ்சு மக்களை நல்ல நிலைமைக்கு வர்ற மாதிரி செய்யணும். அப்போ தான் எங்களுக்கும் இது பண்ண இயலும். ஏன்னா நாங்கள் கடந்த காலம் முடிஞ்சு நீ அவங்க வர்ற காலத்தில் நீ அவங்களுக்கு நல்ல மாற்றம்னு வந்தால் தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். எங்களுக்கு நல்ல தூர நோக்கம் இல்லாத குறுகிய மனப்பான்மையோட குறுகிய தங்கள் தங்களோட சொந்த தேவைகளுக்கான அரசியல் ஆய்வுகளால் நடந்திருக்கு. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது கட்டாயம் சரியான பொருளாதாரம் இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா வகையிலும் எல்லாம் கிடைக்கிற மாதிரியும். மற்றது ரெண்டாவது வந்து கல்வி. கல்வின்ற தராதரம் வந்து இப்போ முதலாளித்துவத்தின் பெரம்பை இதில் தான் இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் சாதாரண மக்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படியான ஒரு நல்ல அரசாங்கம் எங்களுக்கு தேவைன்றதான் முக்கியம். நாடு இன்னும் மேம்பாட்டுக்கு தான் முன்னேற்றம் அடையணும். இருக்கிறதே இந்த டேக்ஸ் அது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஓரளவுக்கு வரணும். எங்களால் இது அவ்வளோதான். எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் சாதாரண நிலைமைக்கு மறக்கா பழைய நிலைமைக்கு வரணும். யாருக்கு சந்தை போட்டாலும் ஒன்று தான் பெரிய நிலைமைக்கு. எங்களால் முடிஞ்சது சஜித்துக்கு போடுவோங்க, நடக்கிறது நடப்போம். எல்லாத்துக்கும் போட்டாச்சு, இவங்களுக்கும் போட்டு பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு. பிள்ளைகள்லாம் இன்றைக்கி எஜுகேஷன் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள்லாம் கூடுதலாக பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பி தான் படிப்பிக்கிறோம். நான் எங்களுக்கு அப்படி வருமானம் வருதா? இல்லையே. மற்றது புது புது ரூல்ஸ் கொண்டு வராங்க. நம்மக்கிட்ட இருக்க அந்த வருமான இதுகளெல்லாம் எடுத்து அந்த வருமானத்துலேயும் இவங்க சுருட்டை பார்க்குறாங்க. அதெல்லாம் கஷ்டம் தானே. ஏன்னா நமக்கு உதவி செய்கிறதை விட்டுட்டு மக்கள்கிட்ட வர்ற அந்த வருமானத்தையும் சுரண்டி இன்னும் வாழ பார்க்குறாங்க. அப்படியா ஒரு அரசியல் போகும், அந்த நாடு உருப்படுமா? நம்பிக்கை கொடுக்கணும் மக்களுக்கு. அப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுங்க. அப்படி ஒருத்தர் இந்த நாட்டில் இருக்கிறாரா, அவரை வந்து ஓட் கேட்க சொல்லுங்கள். தயவு செஞ்சு எங்களை ஏமாத்துறதுக்கு யாருமே வராதிங்க.